ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் சூப்பராக கலக்கிட்டு இருக்க உடன் பிறப்புகளை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் செல்வராகவன், இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் உருவான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன, புதுப்பேட்டை, காதல் கொண்டேன், இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். செல்வராகவன் டைரக்ஷனில் இப்போ என்ஜிகே அப்படின்ற படம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சூர்யா கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தில் தமிழ் ரசிகர்களுக்கு பிடித்த சாய் பல்லவி கமிட் ஆகியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா, கார்த்திக். சூர்யா வந்து சிங்கம் படத்தில் நடிச்சிருக்காங்க, கார்த்திக் பார்த்தீங்கன்னா சிறுத்தை படத்தில் நடிச்சிருக்காங்க. ரியல் லைஃப்லேயும் சிங்கம் சிறுத்தையாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசன், அக்ஷரா. ஸ்ருதிகாசனுக்கு தமிழ் படங்கள்லாம் இப்போ கமிட்டி இல்லை, ஆனால் வந்து கமலஹாசன் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அக்ஷரா அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது, விவேகம் படத்தில் இவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன், குரலரசன். சிம்முக்கு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் கம்மி, இப்போ இசையமைப்பாளராக வந்து களமிறங்கியிருக்காங்க. சந்தானா நடித்த சக்கப்போடு போடுராஜா இந்த படத்தில் வந்து சிம்பு இசையமைச்சிருக்காங்க. குரலரசன் இவங்களும் பார்த்தீங்கன்னா இது நம்மாலே இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக களமிறங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, ராஜா. ராஜா டைரக்ஷனில் ஜெயம் ரவி நிறைய படங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களும் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ராஜா பார்த்தீங்கன்னா இப்போ சமூக கருத்துக்கள் நிறைந்த படங்களை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன், கிருஷ்ணா. விஷ்ணுவர்தன் டைரக்டர் விஷ்ணுவர்தன் அப்படின்னாலும் நம்ம ஞாபகம் வருது, பில்லா படம் தான். அஜித்தை வச்சு சூப்பர் டூப்பர் பில்லா படத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நடிச்சுட்டு வராங்க, வளர்ந்து வரும் ஒரு முன்னணி ஹீரோவாக வந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட டாட்டர்ஸ் ஐஸ்வர்யா, சௌந்தர்யா. ஐஸ்வர்யா டைரக்டராக இருக்காங்க, அவங்க டைரக்ஷனில் த்ரீ வைராஜாவை இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா கோச்சடையான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேலையில்லா பட்டதாரி 2 இந்த படத்தையும் வந்து இவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.